மோசடியாக எழுதப்பட்ட காணி உறுதிப்பத்திரம் தொடர்பான விசாரணைகளை எதிர்கொள்ளும் பிரசித்த நொத்தாரிசுவும் சட்ட தரணியுமான ஒருவரை நிபந்தனையுடனான முன்பிணையில் செல்ல அனுமதி வழங்கி ஜாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் கட்டளையிட்டது. ஜாழ்ப்பாணம் நகர் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பாக ஏற்கனவே நேர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்புக்கு மாறாக மோசடியாக தயாரிக்கப்பட்ட உறுதி ஊடாக அந்த காணி விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது. இது தொடர்பான வழக்கு ஜாழ்ப்பாணம் மேலதிக நீதிவான் நீதிமன்றில் நடைபெற்று வருகின்றது. மோசடியாக எழுதப்பட்ட காணி உறுதிப்பத்திரம் தொடர்பாக அந்த உறுதிப்பத்திரங்களை வரைந்த பிரசித்த நொத்தாரிசும் சட்டத்தரணியுமான ஒருவர் கடந்த வெள்ளிக்கிழமை ஜாழ்ப்பாணம் நீதிமன்றில் முன்பிணை விண்ணப்பத்தை தாக்கல் செய்தார். சட்டத்தரணியின் சார்பாக சட்டத்தரணிகளான சாயந்தன் மற்றும் செலஸ்டின் ஆகியோர் நீதிமன்றில் முன்னிலையாகி இருந்தனர். இந்த வழக்கு நேற்று முன்தினம் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது இந்த உறுதியை வரைந்த பிரசித்த நொத்தாரிசு உண்மைக்கு புறம்பாக தகவலை ஈட்டு மோசடியான முறையில் ஆவணம் ஒன்றை தயாரித்ததாக கூறி அவரை கைது செய்ய வேண்டும் என்று போலீசார் மன்றிடம் வேண்டுகோள் விடுத்தனர். சமர்ப்பணங்களின் பின்னர் கட்டளை நேற்று வழங்கப்படும் என்று நீதிமன்றம் தவணையிட்டது. இந்த வழக்கு நேற்று ஜாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் சட்டத்தரணிக்கு 5 லட்சம் ரூபாய் சொந்த சரீரப்பிணி என்ற நிபந்தனையுடன் முன்பினை வழங்கி கட்டளையிட்டது. ஏற்கனவே நடைபெற்று வரும் காணி வழக்கில் முன்னிலையாக வேண்டும் என்றும் மன்று உத்தரவிட்டது. அதேவேளை ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் காணி மோசடி வழக்குகள் தொடர்பாக இதுவரை 5 நொத்தாரிசுகள் முன்பினை பெற்றுள்ளனர். சிலர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் நிபந்தனையுடனான பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர்.